السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله الذي وعد فوفا وأوعد فوفا، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلام، قال سلام، فما لبث أن جاء بعجل حنيد. صدق الله العلي العظيم. وعن عبد الملك بن الربيع ابن السبيرة عن أبيه عن جده قال: قال النبي صلى الله عليه وسلم: مر السبي بالصلاة إذا بلغ 7 سنين، وإذا بلغ 10 سنين فاضربوه عليها. أخرجه الإمام أبو داود رحمه الله في سننه. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையுடைய தினம் அசருடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிற்பாடு ஈமான் தொடர்பான நல்ல விடயங்களை பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபுல் செய்திருக்கிறான். இந்த நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று திரட்டிருக்கிறானோ, அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபுல் செய்வானாக. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவாங்களே, அல்லாஹ் தஆலாவின் மூலமாக இப்பிரபஞ்சத்தில், இவ்வுலகத்தில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட, அல்லாஹ் தஆலாவின் மூலமாக முதன் முதலாக முன்வைக்கப்பட்ட, கண்ணியமான தாய்மார்களே, முதல் உறவு, முதல் குடும்ப பந்தம், முதல் ரிலேஷன்ஷிப், அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட முதல் உறவு, முதல் குடும்ப பந்தம், முதல் ரிலேஷன்ஷிப், அன்புக்குரிய தாய்மார்களே, அது தாய் தந்தையர்கள் என்ற உறவு கிடையாது, தாய் தகப்பன் என்ற உறவு கிடையாது, குழந்தைகள் என்ற உறவு கிடையாது, அதேபோல் சாச்சா, சாச்சி, மாமா, மாமி என்ற உறவு கிடையாது. அல்லாஹ் தஆலாவின் மூலமாக முதல் முதலாக உருவாக்கப்பட்ட குடும்ப உறவு, அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அது தான் அரபியில் அஸ்ஸௌஜியத் என்பதாக அழைக்கப்படும். கணவன் மனைவி என்ற உறவை தான் அல்லாஹு தஆலா மனித படைப்பினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். கனிமான தாய்மார்களே, கணவன் மனைவி என்ற அழகிய உறவுக்கு பின்னால், அழகிய பந்தத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான உறவுகளும் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டது. முதன் முதல் உறவு அது கணவன் மனைவி என்ற அழகிய கண்ணியமான உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் பொழுது, வயா ஆதமுஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா, நபி ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்துக்குள்ளா நுழையுங்கள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்துக்குள்ளா நுழையுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முதல் முதலாக சுவர்க்கத்துக்குள்ளா நுழைவித்த உறவு அது கணவன் மனைவி என்ற உறவை என்பதாக குர்ஆன் நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. வயா ஆதமுஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா, நபி ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்துக்குள்ளா நுழையுங்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவின் மூலமாக
முதல் முதலாக உருவாக்கப்பட்ட அழகிய குடும்ப உறவு அது கணவன் மனைவி என்ற அழகிய உறவாக குர்ஆன் ஹதீஸ் நம்மவர்களுக்கு முன் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல் நாம் ஒரு அழகிய விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் நபி ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் அன்பு நபி வரைக்கும் அல்லாஹ் தஆலா 100,000 மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அன்பான தாய்மார்களே, அனைத்து நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல வர்ணிக்கும் பொழுது கூறக்கூடிய அழகான ஒரு தகவல், அழகான ஒரு மெசேஜ் என்னண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான், வலகத் அர்சல்னா ருஸுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுரியா. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால அதிகமான நபிமார்கள் ரசூல்மார்களை நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தோம். சுபஹானல்லாஹ், அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் அன்பாத தாய்மார்களே, அவர்கள் அழகிய குடும்ப உறவோடு, கணவன் மனைவி என்ற உறவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்துல கணவன் மனைவி என்ற உறவோடு வாழக்கூடாது என்ற ஒரு பகுதி இருப்பார்கள் என்றால் அது நபிமார்களாகத்தான் இருக்க வேண்டும். பொதுவாக மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்து சகோதரர்கள், மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள், தலைவர்கள், அவர்கள் ஒரு பொழுதும் திருமண முடிப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான், நாம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்கள் கணவன் மனைவி என்ற உறவோடு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். குழந்தைகள் என்ற உறவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அவ்வளவு புனிதமான ஒரு அழகிய உறவு உலகத்தில் இருக்கும் என்றால் அன்புக்குரிய தாய்மார்களே, அது கணவன் மனைவி என்ற உறவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், அல்லாஹ் தஆலா அவன் படைத்தவன் ஹாலிக்காக இருந்து கொண்டிருக்கிறான். மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுக்கு மத்தியிலையும் படைப்பினங்களுக்கு மத்தியிலையும் மிக பெரும் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேலால் இருக்கும் என்றால் அன்பாந்த தாய்மார்களே, அது கணவன் மனைவி என்ற உறவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு மனைவி கிடையாது, குடும்பம் கிடையாது, உறவுகள் கிடையாது, குழந்தைகள் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். இந்த அனைத்து விடயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவனுக்கு உறவு இல்ல, குடும்பம் இல்ல, மனைவி இல்ல, குழந்தைகள் இல்ல. ஆனால் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, மனிதர்கள் இந்த அனைத்தின் பக்கமும் தேவையுடையவர்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கையின் பக்கம் தேவையானவர்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தைகளின் பக்கம் தேவையானவர்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய உறவுகளின் பக்கம் தேவையானவர்கள். எனவே அன்பாந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் தஆலாவுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில மிக பெரும் வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய அழகிய ஒரு ஆச்சரியமான ஒரு உறவு இருக்கும் என்றால் அது இந்த கணவன் மனைவி என்ற உறவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பாந்த தாய்மார்களே, இதற்கு மிக பெரும் முன் உதாரணத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு அவதானிக்கலாம். இஸ்லாம் நம்மவர்களுக்கு அதிகமான முன்மாதிரிகளையும் வரலாறுகளையும் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய குட் எக்ஸாம்பிளாக அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன் நபியினுடைய முதல் மனைவி கதீஜா ரஸியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து அன்பு நபியினுடைய மரணம் வரைக்கும் அன்பாந்த தாய்மார்களே, ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய இல்லறத்துக்குள்ளால் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவி தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி தங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி எவ்வாறு தன்னுடைய அமல் இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பாந்த தாய்மார்களே, ஒரு கணவன் மனைவியினுடைய அனைத்து விதமான
விதமான வாழ்வியல் முறைகளையும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலாக செயல் ரீதியாக நபி அவர்கள் விளங்கப்படுத்திருக்கிறாங்க. ஒரு அழகான உதாரணம், ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த வரலாறு எங்களுக்கு போதுமானது. அன்பான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஏற்படுத்தக்கூடிய தருணம், ரசூலுல்லாஹுடைய 63வது வயது நபி அவர்கள் வஃபாத் ஆனார்கள். ரசூலுல்லாஹுடைய மரணம் நபி அவர்கள் சுஜூதுல வஃபாத் ஆகல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது நபி அவர்கள் யுத்த களத்தில் வஃபாத் ஆகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது மஸ்ஜிதுக்குள்ளால் வைத்து வஃபாத் ஆகவில்லை. அன்புக்குரிய தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை அல்லாஹ் தஆலா அன்பு நபியினுடைய மனைவியான ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில வச்சு தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் எல்லாரும் விரும்புவோம், பொதுவாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணுடைய விருப்பம் இருக்கும், என்னுடைய உயிர் பிரியோனும் நான் அல்லாஹுடைய பாதையில் இருக்கும் பொழுது, என்னுடைய உயிர் பிரியோனும் நான் சுஜூதில் இருக்கும் பொழுது, என்னுடைய உயிர் பிரியோனும் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய உயிர் பிரியோனும் கஅபத்துல்லாஹில் வைத்து, என்றெல்லாம் ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆசையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா இதை கபூல் செய்ய வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் பிரித்தான், ரசூலுல்லாஹுடைய ரூஹை அல்லாஹ் கலட்டினான், ரசூலுல்லாஹுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது. 63வது வயது அன்பான தாய்மார்களே, அது ரசூலுல்லாஹுடைய மனைவி, ரசூலுல்லாஹுடைய அன்புக்குரிய நேசத்துக்குரிய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய ரூஹை கலட்டினான். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹுடைய நெஞ்சில சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அங்க சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மகா பெரிய 3 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 18 வயது தான். அன்பான தாய்மார்களே, பொதுவாக எங்கட சமூகத்துல 18 வயதுல 19 வயது 20 வயது கடக்கோனும் எங்கட பெண் குழந்தைகளுக்கு நாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹுடைய மனைவிக்கு 18 வயது. சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்களுடைய மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நிலைமையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய வேதனையில் தலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல தான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஒன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய வீட்டுக்குள்ளால இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹினுடைய ரூஹை அல்லாஹ் கலட்டினான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியில என்னுடைய நெஞ்சில சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய ரூஹை அல்லாஹ் எடுத்தான். அதே சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது, என்னுடைய நெஞ்சில் மடியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா சொல்றாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய சக்கராத்துடைய வேதனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அன்பாந்த தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி அவங்களுக்கு முன்னால ஒரு மிஸ்வாக்க கையில எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நடந்து போறாங்க. மிஸ்வாக் என்பது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். ஒரு ஆணும் மிஸ்வாக் செய்யணும், ஒரு பெண்ணும் மிஸ்வாக் செய்யணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹுடைய கையில மிஸ்வாக் குச்சி ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த குச்சியை தன்னுடைய கண்ணால பார்த்தாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலுல்லாஹ், அந்த மிஸ்வாக்கை எடுத்து உங்களுக்கு தரட்டுமா? ரசூலுல்லாஹி கூறினார்கள், ஆயிஷா, அந்த மிஸ்வாக் எடுத்து எனக்கு தாங்க என்பதாக அன்பு நபி அவர்கள் தன்னுடைய தலையால் அசைத்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அந்த மிஸ்வாக் கையில் எடுத்தாங்க. அந்த மிஸ்வாக் கடுமையான இறுக்கமான ஒரு குச்சியாக இருந்தது. ரசூலுல்லாஹி பார்த்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மிஸ்வாக் நான் என்னுடைய வாயில வச்சு கடிச்சு தரட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் தலையை ஆட்டி சொன்னாங்க, ஆயிஷா, உங்களுடைய வாயில வச்சு அந்த மிஸ்வாக்க சாஃப்ட் பண்ணி அதை மிருதுவாக்கி எனக்கு தாங்க.
அன்பாத தாய்மார்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய வாயில அந்த மிஸ்வாக்க வச்சு கடிச்சு அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹுடைய கையில கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வாய்க்குள்ளால் வைத்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கடித்த மெண்ட அந்த மிஸ்வாக்கு எடுத்து அவர்கள் மிஸ்வாக் செய்கிறார்கள். இதனால தான் சொல்லுவாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க, இந்த வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக கூடிய அந்த இறுதி தருணத்தில் என்னுடைய வாயினுடைய உமிழ்நீர், என்னுடைய வாயினுடைய எச்சில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாய்க்குள்ளா நுழைந்தது. அன்பாத தாய்மார்களே, இந்த வரலாறு போதுமானது. ஒவ்வொரு கணவன் மனைவியும், ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த உலகத்தில் அன்போடும் பாசத்தோடும் நல்ல சிறந்த மொஹப்பத்தோடும் மவத்தத்தோடும் வாழ்வதற்குரிய ஒரு அழகான ஒரு நிகழ்வு தான் ரசூலுல்லாஹுடைய கடைசி சக்கராத்துடைய வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே, நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொதுவாக சமூகத்தில் ஒரு மோசமான ஒரு கண்ணோட்டம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் வீட்டில் வாகனம் வச்சிருக்கிறாங்க, அழகான வீடு வாசல்கள் கட்டிருக்கிறாங்க, குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளால கணவன் மனைவிக்கு மத்தியில அவர்களுடைய அன்பான சந்தோஷமான வாழ்க்கை இன்றைக்கு அதிகமான வீட்டில் கிடையாது. சுபஹானல்லாஹ், ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள், மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பார்கள். அதிகமான பெண்களுடைய ஆண்களுடைய தலாக் டிவோர்ஸ் இன்றைக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமாக வருது. என்ன காரணம் என்றால், கணவன் மனைவிக்கு மத்தியில் அழகிய சந்தோஷமான வாழ்க்கை அவங்கள்ட்ட கிடையாது. அன்புக்குரிய தாய்மார்களே, இதனுடைய மிகப்பெரிய தாக்கம் எங்க போய் இது முடிவடைதுண்டா, வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு முன்னால தாயும் தகப்பனும் சண்டை பிடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு முன்னால தாயும் தகப்பனும் ஏச்சு பேசிக் கொள்றாங்க. இந்த காட்சியை அந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய தருணத்தில் அன்பாத தாய்மார்களே, மிகப்பெரிய ஒரு தாக்கம் குழந்தைகளுக்கு மத்திய ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன. ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இணையக்கூடிய தருணம், திருமண உறவினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன. அன்பாத தாய்மார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நான் தீர்மானம் செய்திருக்கிறேன். அந்த பெண் நல்ல ஈமானுடைய பெண் யா ரசூலுல்லாஹ், அந்த பெண் நல்ல அழகிய பெண் யா ரசூலுல்லாஹ், அந்த பெண் நல்ல வம்சத்தை சேர்ந்த பெண் யா ரசூலுல்லாஹ், தீனோடு ஈமானோடு வாழக்கூடிய பெண் யா ரசூலுல்லாஹ். அபு தாவூதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், இன்னி அஸப்து இம்ராஅத்தன் தாத ஹஸபின் வ ஜமாலின், யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு அழகிய பண்புகள் இருக்கக்கூடிய இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நான் தீர்மானம் செய்திருக்கிறேன். ஆனால் யா ரசூலுல்லாஹ், இந்த பெண் வந்து அவளுக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை கிடையாது, அவள் ஒரு மலட்டு பெண்ணாக இருக்கிறாள். இந்த பெண்ணை எனக்கு எல்லா விடயமும் எனக்கு விருப்பமாக இருக்குது, இந்த குறை மட்டும் இந்த பெண்ணிட்ட இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ சஹாபியே, இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க வேணாம்னு சொன்னாங்க. அன்பாத தாய்மார்களே, சகோதரிகளே, கனவாங்களே, ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த கணம் அந்த சஹாபி அந்த இடத்திலிருந்து போய் மறுபடியும் அடுத்த நாள் திரும்பி வந்து கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணை முடிக்கிறதுக்கு, திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்குது, நீங்க சொன்னீங்க முடிக்க வேணாம்னு சொல்லி, இந்த பெண்ணுக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதாக நான் கூறினதுக்கு பின்னால நீங்க இந்த திருமணத்தை தடுத்தீங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு விருப்பமாக இருக்குது, இந்த பெண்ணை திருமணம் முடிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ மனிதா, இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கவானாம் மடியமவே அவங்க ரெண்டாவது அனுப்பினாங்க. மூன்றாவது விடுத்தும் அடுத்த நாள் வந்தோடனே ரசூலுல்லாஹி கிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏ மனிதா, நான் ஏன் இந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு தடுத்தேன் என்றா, ஏன் நான் வானாமன்று உங்களுக்கு சொல்றேன் என்றா, திருமணத்துடைய நோக்கம் உங்களுக்கு தெரியுமா, திருமண பந்தத்துடைய உறவினுடைய இந்த அழகிய உறவினுடைய நோக்கம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, என்ன யா ரசூலுல்லாஹ், தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் திருமண உறவில் இணையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மகாபெரிய நோக்கம் அந்த இரு தம்பதி
தாம்பதியர்களும் அழகிய சிறந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக மாற்றி அந்த தாய் தகப்பனுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக மாற்றி இந்த தாயும் தகப்பனும் ஏதோ ஒரு நாள் கபருக்குள்ளால் சென்ற பொழுது அந்த கபருக்கு இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அந்த தாயுக்கும் தகப்பனுக்கும் துவா செய்ய வேண்டும். இதுதான் ஒரு திருமண உறவினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தின உடனே தான் அந்த சஹாபி இதை ஏற்றுக்கொண்டார். அன்பான தாய்மார்களே, ஒரு மகாபெரிய விடயம் எங்களுக்கு தெளிவாக என்னண்டா, ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய கணவன் மனைவியினுடைய நோக்கம் என்னண்டா, எங்களுடைய குழந்தைகள் தான், எங்களுடைய குழந்தைகள் தான் ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய மகாபெரிய நோக்கம். என்னுடைய குழந்தையை சிறந்த ஒரு சாலிஹான குழந்தையாக மாற்ற வேண்டும், என்னுடைய குழந்தையை ஈமானுள்ள குழந்தையாக மாற்ற வேண்டும், என்னுடைய குழந்தை சமூகத்திற்கு பிரயோஜனமுள்ள குழந்தையாக மாற்ற வேண்டும், என்னுடைய குழந்தை மூலமாக எனக்கு நல்ல பெயர்கள் கிடைக்க வேண்டும் என்பது தான் அன்பான தாய்மார்களே ஒவ்வொரு கணவன் மனைவியினுடைய மகாபெரிய நோக்கமாக இருக்கிறது. நாங்க இத அடிப்படையான ஒரு அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆணுடைய பெண்ணுடைய சூழல் ஈமானுடைய சூழல், தாய் தகப்பனுடைய சூழல் தீனுடைய சூழல், தாய் தகப்பனுடைய மாகோல் தொழுகையினுடைய மாகோல், தாய் தகப்பனுடைய மாகோல் சுண்ணத்தான நோன்புடைய மாகோல். அன்புக்குரிய தாய்மார்களே, இந்த அனைத்து விதமான தாக்கங்களும் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கும். சுபஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஜக்கரியாவுக்கு 120 வயது. அன்பான தாய்மார்களே, நபி ஜக்கரியா ஜக்கரியாவுடைய மனைவியுடைய பெயர் யசாபாத், அவங்களுக்கு 98 வயது. திருமணம் முடிச்ச நாள்ல இருந்து துவா செய்யறாங்க, இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீ தரல, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்யறாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா قال ربي هب لي من لدنك ذرية طيبة. يا الله எனக்கு அழகிய குழந்தையுடைய சந்தர்ப்பத்தை எனக்கு தா, எனக்கு சாலிஹான குழந்தைய தா, என்னை ஒரு தகப்பனாக மாற்றிவிடு, என்னுடைய மனைவியை ஒரு தாயாக மாற்றிவிடு. அன்பான தாய்மார்களே, குழந்தை இல்லாதவங்களுக்கிட்ட தான் குழந்தைகளுடைய பொறுமதியை பற்றி கேட்டால் அது விளங்கும். நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு பல திருமண வாழ்க்கையினுடைய காலம் கடந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தையுடைய நசீபத்தை கொடுக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் விளங்கும் குழந்தையினுடைய பிள்ளைகளுடைய அந்த பாக்கியம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 120 வயதை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா இன்னும் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. நபி ஜக்கரியாவுடைய மனைவி முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், 98 வயதை அடைந்திருக்கிறார்கள், குழந்தையுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளால மிஹ்ராபில் இருந்து அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான், மலக்குமார்கள் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். ஜக்கரியா என்று கூப்பிடும் பொழுது ஃபனாதத்துஹுல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த பதிலும் கூறல்ல, என்னண்டா அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிச்சுட்டு வந்த உடனே மலக்குமார்கள் கூறினார்கள், ஜக்கரியா நாங்க ஒரு பஷாரத்தை உங்களுக்கு கொண்டிருக்கிறோம், ஒரு அழகிய நன்மாராயத்தை கொண்டிருக்கிறோம். என்ன பஷாரத் கூறுங்கள் மலக்குமார்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குழந்தையுடைய பாக்கியத்தை தரப்போறான், அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போறான். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தையை தரப்போறான், அந்த குழந்தையினுடைய பெயரையும் அல்லாஹ் எங்களிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறான், ஆண் குழந்தை தரப்போறான் என்று சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆச்சரியமாயிட்டு கேட்டாங்க. மலக்குமார்களை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குமார்களே என்னுடைய மனைவியினுடைய வயதும் 98 வயது கடந்துட்டு, வயது முதிர்ந்தவளாக மாறிவிட்டால் என்னுடைய உடம்பும் பலகீனமாக இருக்கிறது, நான் 120 வயதை கடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த வயதுல எப்படி நான் குழந்தையை நான் எடுத்துக்கொள்வது, குழந்தையை பெற்றெடுப்பது என்று கூறின உடனே மலக்குமார்கள் கூறினார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜக்கரியா இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது, நீங்க இந்த பஷாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த பஷாரத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தரப்போறான், அந்த குழந்தையுடைய பேரு தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்.
அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் தன்னுடைய நுபுவத்துக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதே போன்று தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, ஒரு அழகான துவா இருக்குது. அந்த துவாவை நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் துவா செய்யணும். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு எங்கட குழந்தைகளின் மூலமாக சந்தோஷத்தை தாய் அல்லாஹ். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாதினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய மனைவியும் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த தகப்பனும் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்க வேண்டும். இறைவா, என்னுடைய குழந்தையின் மூலமாக எனக்கு சந்தோஷத்தை தா, என்னுடைய குழந்தையின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியை தா, என்னுடைய குழந்தையின் மூலமாக எனக்கு மிகப்பெரும் கல்வி ரீதியான எனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் ஏற்படுத்திவிடு என்பதாக நபி ஜக்கரியாவுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களோட ஷேர் பண்றான். அன்புக்குரிய தாய்மார்களே, இவ்வளவு குர்ஆனும் ஹதீஸும் இந்த எங்களுடைய அன்புக்குரிய குழந்தைகளுடைய விடயத்துல இன்றைக்கு கரிசனை செலுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு அதிகமான ஊர்கள்ல, கிராமங்கள்ல இன்றைக்கு நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நாங்க கொடுக்கிறோம், எங்கட குழந்தைகளுக்கு தேவையான மார்க்க அறிவு இன்றைக்கு நாங்க கொடுக்கிறோம் இல்ல, எங்கட குழந்தைகளுக்கு தேவையான குர்ஆனுடைய அறிவை கொடுக்கிறோம் இல்ல, எங்கட குழந்தைகளுக்கு தேவையான ஈமானியத்துடைய அறிவை கொடுக்கிறோம் இல்ல. ஆரம்ப காலங்கள்ல உண்மையிலேயே அந்த குர்ஆன் மதரசாவுடைய சூழல் பழைய மக்கள்கிட்ட எப்பொழுதும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஈமானுடைய சூழலை கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. ஆனா இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் கல்வி, உலகத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான், உலகத்தினுடைய பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான், ஆனா குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகம் இன்றைக்கு எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முன்னால் இருக்கிறாங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கையினால் பிடித்துக் கொண்டு அடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வருகிறார். வந்து ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கூறுகிறார், ஜனாதிபதி அவர்களே, என்னுடைய மகனை பாருங்க, உங்களுக்கு முன்னால கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, இவன் என்னுடைய பேச்சை கேட்கிறான் இல்ல, இவன் என்னுடைய பேச்சை கேட்கிறான் இல்ல, எனக்கு இத்தாத் இல்ல, இவன்கிட்ட எந்த குர்ஆனுடைய அறிவும் இல்ல. சுபஹானல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்துல உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சிறிய பையனை கூப்பிட்டு தன்னுடைய கையை எடுத்து தலையை தடவி கேட்டாங்க, உன்னுடைய தகப்பன் எப்படி முறப்பாடு செய்யறாரு, என்ன உனக்கு பிரச்சனை என்பதாக கேட்ட உடனே, அன்புக்குரிய தாய்மார்களே, அந்த குழந்தை அவன் 8 வயது 10 வயது கூட கடக்கவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து தைரியமாக ஒரு கேள்வியை கேட்கிறான், ஜனாதிபதி அவர்களே, அலைசல்லில் வலதி ஹுகூகன் அலா அபி, என்னிடம் இருந்த ஒரு கேள்வி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், என்ன கேள்வி என்பதாக உமர் ரழியல்லாஹு கேட்டாங்க. அன்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பது போன்று தாய் தகப்பன்மார்களுக்கு குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறதா? அன்பான தாய்மார்களே, ஒவ்வொரு தாய்மார்களும் தகப்பன்மாரும் குழந்தைகளுக்கு ஏதாவது கடமைகள் செலுத்த வேண்டுமா? அந்த நேரத்துல உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்க அந்த சிறிய பையனை முன்னால வச்சு கொண்டு அந்த தகப்பனை முன்னால வச்சு கொண்டு சொன்னாங்க, 3 கடமைகள் இருக்கிறது, ஏ மனிதா நீ புரிந்து கொள் என்பதாக சொன்னாங்க. முதலாவது, ஐயன் தக்கிய உம்மா, ஒரு ஆண் மகன் அவன் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் முதலாவதாக பார்க்க வேண்டும், நான் திருமணம் முடிக்க போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், இந்த குழந்தைக்கு தகுதியான ஒரு தாயாக தாய் இருப்பாளா என்பதாக அவன் பரிசோதித்த பிற்பாடு தான் ஈமானுள்ள சிறந்த பெண்ணை அவன் தேர்வு செய்து திருமணம் முடிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, ஒவ்வொரு தாயும் அவள் ஈமானுடைய பெண்ணாக இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னாங்க, இரண்டாவது என்ன அமீர் முஃமினீன் அவர்களே, இரண்டாவதாக கூறினார்கள், வயுஹ்ஸின இஸ்மா, முதலாவது ஒரு குழந்தை பெற்றெடுத்த அடுத்த கணம் அந்த குழந்தைக்கு அழகான பெயர் சூட்ட வேண்டும். மூன்றாவது என்று கேட்டாங்க, வயுஅல்லிமஹுல் குர்ஆன், அந்த குழந்தைக்கு முழுமையான குர்ஆனுடைய அறிவை கொடுக்க வேண்டும். அந்த சிறிய பையன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்னா, ஜனாதிபதி அவர்களே, இந்த 3 விடயங்களை நீங்க எனக்கு சொன்னீங்க, ஆனா சுபஹானல்லாஹ், என்னுடைய தகப்பனும் தாயும் இந்த 3 விடயத்துல எந்த விடயத்தையும் எனக்கு செய்யலன்னு சொன்னாங்க. உன்னுடைய தாய் எங்க? என்னுடைய தாய் இருக்கிறாள்,
அவள் ஒரு அடிமை பெண்ணை முடித்து, என்னுடைய தகப்பன் ஒரு அடிமை பெண்ணை முடித்து, அந்த அடிமை பெண்ணின் மூலமாக என்னுடைய தாய்க்கு இமான் இஸ்லாமே தெரியாது, என்னுடைய தாய்க்கு குர்ஆன் ஹதீஸே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அழகான பெயர் கூட சூட்டப்படவில்லை, எனக்கு வைத்த பெயர் ஜுவால் என்பதாக கூறினார்கள். ஜுவால் என்றால் ஒரு சிறிய வண்டுக்கு அழைக்கப்படும். மூன்றாவது, இதுவரைக்கும் என்னுடைய தாயும் தகப்பனும் எனக்கு எந்த வகையிலையும் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை கூட எனக்கு கற்பித்து தரவில்லை. சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு சொன்னாங்க, அந்த தகப்பனை பக்கத்தில் அழைச்சி, ஏ மனிதா, உன்னுடைய குழந்தைக்கு நீ அநியாயம் செய்து விட்டாய், உன்னுடைய குழந்தைக்கு நீ அநியாயம் செய்து விட்டாய், வக்கது அகத்த, உன்னுடைய குழந்தைக்குரிய ஒழுங்கான ஈமானியத்தான தாயை நீ தேர்வு செய்யவில்லை, உன்னுடைய குழந்தைக்கு நீ அழகான பெயர் சூட்டவில்லை, சுப்ஹானல்லாஹ், உன்னுடைய குழந்தைக்கு நீ குர்ஆனை கற்பித்துக் கொடுக்கவில்லை. அன்பாத தாய்மார்களே, எங்கட கல்வில நாங்க மனசுல கையை வச்சு பார்க்கணும், இன்றைக்கு நாங்க எங்கட பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்றோம், நாங்க எங்கட குழந்தைகளோடு எப்படி நடந்து கொள்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, நான் இந்த வரலாறு பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ஹிஜ்ரி 438 வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அவர் மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்தார். அவர் எவ்வளவு பக்குவமான மனிதர் என்றா, அவர் சம்பாதிச்ச சல்லிகளை பணங்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு அவர் ஒரு அடிமை பெண்ணை வாங்கி, அந்த அடிமை பெண்ணின் மூலமாக அந்த அடிமை பெண்ணை திருமணம் முடித்து அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அன்பான தாய்மார்களே, அந்த குழந்தை கிடைச்ச உடனே அந்த அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு ஒரு அழகான பேர் வச்சாங்க, அப்துல் மலிக் என்பதாக பேர் வைத்தார்கள். தன்னுடைய மனைவியை முன்னால் வச்சு சொன்னாங்க, என்னுடைய அருமை மனைவியே, எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, அப்துல் மலிக் என்ற பெயரை நாங்கள் வச்சிருக்கிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுக்கணும். என்ன முடிவுண்டு கேட்டாங்க மனைவி, அது தான் எங்களோட வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட குழந்தையினுடைய உடலுக்குள்ளால் எந்த ஹராமான உணவும் சென்றுவிடக்கூடாது, ஈமானியத்தான குழந்தையாக நம் குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக கணவன் தன்னுடைய மனைவிக்கு முன்னால் பேச ஆரம்பிக்கிறார். மனைவி சொல்றாங்க, இந்த விடயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உடன்பட்டு எங்களோட குழந்தைய நாங்கள் சிறந்த பிள்ளையாக, ஹலாலான உடம்போடு உள்ள ஒரு குழந்தையாக வளர்த்தெடுப்போம். அன்பாத தாய்மார்களே, அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கிறது, பால் குடிக்கக்கூடிய வயது. அந்த தாய் வந்து வீட்டுக்குள்ள தன்னுடைய அருமை மகனை வச்சு தொட்டிலில் போட்டுட்டு போய் கிச்சனுக்குள்ளால சமையலறையில் போய் சமைத்து கொண்டிருக்கிறார். வாப்பா அப்துல்லாஹ் இப்னு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அங்க வெளியே போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த தாய் சமைத்து கொண்டிருக்க கூடிய தருணத்துல இந்த அப்துல் மலிக், இந்த மகன் சிறிய குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். தாய்க்கு ஒண்ணும் விளங்கல்ல, தகப்பனும் இல்ல, தாய் வீட்டினுடைய பின்பக்கமாக இருக்கிறாள். சுப்ஹானல்லாஹ், அழுது கொண்டிருக்க கூடிய சந்தர்ப்பம், ஒரு பெண் அந்த வீட்டினுடைய கதவுக்கு பக்கத்தால் நடந்து போறா. சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருக்கும், அது தான் ஒரு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு செவிலி தாயை தேர்வு செய்வார்கள், அதற்கு முருதியா என்பதாக அழைக்கப்படும். அந்த ஒரு பெண், அவள் இந்த அப்துல்லா ரஹ்மத்துல்லா அவங்களுடைய இந்த வீட்டுக்கு பக்கத்தா நடந்து செல்லும் பொழுது இந்த குழந்தை அழுந்து கொண்டிருக்கிறது. இந்த செவிலி தாய் அப்துல்லா ரஹ்மத்துல்லா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துல நின்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருந்து குழந்தையினுடைய அழுகை சத்தம் வருகிறது. யாரும் வீட்டுக்குள்ள இல்லை. அவங்க சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. தொட்டில் இருந்த குழந்தையை கையில் எடுத்தார்கள். அன்பாத தாய்மார்களே, எடுத்த அடுத்த கணம் இந்த குழந்தை பசியால் அழுகிறது என்றதுனால தன்னுடைய மார்பகத்தில் அப்துல் மலிக் இப்னு யூசுஃப் அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களை எடுத்து அப்படியே தன்னுடைய மார்பகத்தில் வச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தையினுடைய தகப்பன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வெளியே இருந்து வராங்க. வரக்கூடிய தருணம் இந்த பெண் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள்.
சத்தம் போட்டு சொன்னாங்க, ஹாதிஹில் ஜாரியத்து லைசத் மில்கன்னா, ஏ பெண்ணே, நீ அடுத்த வீட்டுக்கு சொந்தமான செவிலித்தாய் அல்லவா, நான் உனக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லையே, அடுத்த வீட்டுக்கு சொந்தமான அந்த செவிலித்தாயாக இருக்கக்கூடிய தருணத்தில் அடுத்த வீட்டுக்கு சொந்தமான பிள்ளையினுடைய பாலை என்னுடைய பிள்ளைக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதாக குழந்தையை பறித்தெடுத்தார்கள். பறித்து எடுத்து, அன்பானவர்களே, என்னோட வாழ்க்கையில நாங்க பொதுவாக இந்த கட்டங்களை சிந்திச்சு பார்க்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், அப்துல்லா பின் யூசுப் ரஹமத்துல்லாஹ் அவங்க தன்னுடைய சிறிய மகன், பால் குடிக்கக்கூடிய மகனை எடுத்து கையில எடுத்து அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகனுடைய உடம்புக்குள்ளால ஹராமான ஒரு உணவு போய்விட்டது, எந்த சந்தர்ப்பத்திலையும் ஹராமான உணவு போகக்கூடாது என்றது என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மனைவியை பக்கத்துல கூப்பிட்டு தன்னுடைய குழந்தையினுடைய வாய்க்குள்ளால கையை போட்டு, அன்பாந்த தாய்மார்களே, கணவாங்களே, சகோதரர்களே, நாங்க சிந்திக்க மாட்டோம் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஹராமான ஒரு உணவு போனதுக்கு பின்னால எப்படி கையை போட்டு வாந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி சிறிய குழந்தையினுடைய அந்த வாய்க்குள்ளால் தொண்டைக்குள்ளால் கையை போட்டு அந்த குழந்தையுடைய காலால் பிடித்து தூக்கி முழு பாலையும் வெளியே எடுக்க வைத்தார்கள். வெளியே எடுத்துட்டு சொன்னாங்க, இதனுடைய பாலுடைய அந்த சிறிய துளிகள் என்னுடைய மகனுடைய உள்ளத்துக்குள்ளால், கல்புக்குள்ளால், நெஞ்சுக்குள்ளால் போயிருக்கும், நான் என்ற அளவு இந்த ஹராம் போரத்தை விட்டு நான் தடுத்துட்டேன் என்பதாக குழந்தையை தாயிட கையில கொடுத்தாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய முயற்சிக்கு பின்னால் தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பினுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், இந்த அப்துல் மலிக்குனு இந்த அப்துல் மலிக் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் வளர ஆரம்பிக்கிறார்கள். இந்த சிறிய குழந்தை பெரியவனாகி 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 இன்னைக்கு உலமாக்கள்கிட்ட கேளுங்க அன்பாத தாய்மார்களே, பின்னால காலத்துல மிக பெரும் மார்க்க அறிஞராக அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மாறுகிறார்கள். இவருக்கு தான் இன்று வரலாற்றில் இமாமுல் ஹரமைன் ஜுவைனி என்பதாக அழைக்கப்படுகிறது. அது ஃபிக்ஹ் துறையாக இருக்கலாம், அங்கேயும் இந்த இமாமுல் ஹரமைன் இருப்பார்கள். அகீதாவுடைய துறையாக இருக்கலாம், அங்கும் இமாமுல் ஹரமைன் இருப்பார்கள். தஃப்ஸீருடைய துறையாக இருக்கலாம், அங்கும் இமாமுல் ஹரமைன் இருப்பார்கள். ஹதீஸுடைய துறையாக இருக்கலாம், அங்கும் இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹ் இருப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், ஒரு விடுத்தம் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னால அவருடைய நாக்கில ஒரு பதட்டம் ஏற்படுகிறது, திக்கல் ஏற்படுகிறது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய இந்த திக்கலுக்குரிய தடமாற்றத்துக்குரிய காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய தகப்பன் ஒரு நாள், என்னுடைய தாய் ஒரு நாள் என்னை வீட்டுக்குள்ளால் வைத்த தருணம், ஒரு பெண் எனக்கு பால் தந்தால் அந்த பால் எனக்கு பொருத்தமில்லாத பாலாக இருந்தது, என்னுடைய தகப்பன் அந்த பாலை வெளியெடுத்த போதிலும் அதில் சிறிய துளிகள் என்னுடைய உடம்புக்குள்ளால் போனது, அதனுடைய பாடங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய உடம்புக்குள்ளால் போன இந்த சிறிய பாலுடைய சொட்டுகள் என்பதாக சொல்லுவாங்க. அன்பாத தாய்மார்களே, அவ்வளவு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையினுடைய விடயத்தில் மகாபெரிய முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அன்பான தாய்மார்களே, நிறைய வரலாறுகளை எனக்கு முன்வைக்கலாம், உலமாக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒவ்வொரு தாயினுடைய முயற்சிக்கு பின்னால்தான், தகப்பனுடைய முயற்சிக்கு பின்னால்தான் ஒரு குழந்தையை சாலிகான குழந்தையாக இந்த உலகத்தில் மாற்ற முடியும். அன்பானவர்களே, வீட்டுக்குள்ளால முதலாவதாக ஈமானுடைய சூழல் நாங்கள் ஏற்படுத்தணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து, பெண் குழந்தைய பார்த்து சொல்றாங்க, போய் தொழு மகள் என்று சொன்னாலும் கூட, ஆனா வீட்டுக்குள்ள தாய் கிட்ட தொழுகை இல்லை, வாப்பா மகனை பார்த்து சொல்றாரு நீ தொழுவண்டு, வாப்பா கிட்ட தொழுகை இல்லை. அன்பாத தாய்மார்களே, முதலாவதாக வீட்டினுடைய சூழல் அந்த தொழுகையினுடைய ஈமானுடைய சூழலாக மாறுமோ, அல்ஹம்துலில்லா, மிகப்பெரிய ஈமானுடைய அந்த பிரதிபலிப்பை அல்ஹம்துலில்லா எங்கள்கிட்டையும் உணரலாம், நம் குழந்தைகள்கிட்டையும் உணரலாம். அன்பாத தாய்மார்களே, இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாலு விடயங்களை ஒரு பெண் எப்பொழுதும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹுடைய பொதுவான ஹதீஸாக இருக்கிறது. முதலாவதாக சொன்னாங்க, அதுல முதலாவது ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண் இதா சல்லத் ஹம்ஸஹா, அஞ்சு நேர தொழுகையில எந்த தவறுதலும் அவளுக்கு ஏற்படுவது கிடையாது.
அவள் காலையில இருந்து நைட் வரைக்கும் இஸ்லாம் அனுமதி அளிச்ச அந்த தருணங்களை தவிர, அது மாதவிடாய் காலமாக இருக்கலாம், அந்த கால பகுதிகளை தவிர, மென்சஸ் பீரியட், பர்த் பிளட், இந்த காலங்களை தவிர அனைத்து கால பகுதியிலையும் ஒரு பெண் தன்னுடைய தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலையும் அவள் தவறவிடக் கூடாது. முதலாவது சல்லத் ஹம்சஹா, இரண்டாவது சொன்னாங்க வசாமத் ஷஹ்ரஹா, ஒரு பெண் ரமபானுடைய காலம் வந்தா அவள் எந்த கஷ்டமும் இல்லை, அவளுக்கு அவளுடைய உடல்ல எந்த பிரதிபலிப்பும் இல்லை, மாற்றமும் இல்லைண்டா, அவள் ரமபானுடைய காலத்துல முழுமையாக நோன் பிடிக்கணும். மூணாவது சல்லாசம் சொன்னாங்க அவள் வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுடைய பேச்சு வார்த்தைகளுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட அன்பாக பாசமாக நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மனைவி தன்னுடைய கணவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கோட்டை தாண்டி அடுத்த கட்டம் செல்லக்கூடாது. இன்றைக்கு ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது, இது மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லலாம். முந்தைய காலம் எப்படி என்றா கணவன் மார்களை மதித்து நடக்கக்கூடிய காலமாக இருந்தது பெண்கள் கிட்ட. பெண்ணிமார்களே, இன்றைக்கு எப்படி மாறிட்டண்டா, பெண்கள் வந்து பெண்களுக்கு இன்றைக்கு கணவன்மார்கள் பயந்து நடக்கக்கூடிய காலமாக மாறிட்டேன். அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஹசரத் எங்கட அந்நிய அந்நிய மதத்தவர்களுடைய இந்தியாவினுடைய இன்றைக்கு அந்த கலாச்சாரங்கள் எங்கட பெண்கள்ட்ட இன்றைக்கு மிகப்பெரிய பிரதிபலிப்பு ஏற்படுத்திருக்கிறது. சல்லாசம் சொன்னாங்க வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக வழிபட வேண்டும். இறுதியா சல்லாசம் சொன்னாங்க வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா, எல்லா கட்டங்களிலையும் அந்த பெண் தன்னுடைய கணவன் இல்லாத தருணத்திலையும் தன்னுடைய மானத்தை பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழணும். இந்த நாலு கட்டங்களை, இந்த நாலு பண்புகளை எந்த பெண் இந்த உலகத்தில் கடைபிடித்துக் கொள்வாளோ கியாமத்துடைய நாளையில அந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஏ பெண்ணே, சுவர்க்கத்தினுடைய எட்டு வாயல்கள் இருக்கிறது, அந்த எட்டு வாயல்களையும் உனக்கு எந்த வாயலால போறதுக்கு விருப்பமோ அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் உனக்கு நுழைந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை முன்வைக்கப்படும். அன்பான தாய்மார்களே, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க இந்த நான்கு பண்புகளோட, இந்த நான்கு சிஃபத்துகளோட நபி அவர்கள் சுருக்கி விட்டார்கள். எனவே நாம் முழுமையாக இது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எங்களுடைய வீட்டுக்குள்ளால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய ஈமானுடைய சூழலை எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் அனைவர்களுக்கும் முன்மாதிரியான ஒரு சூழலாக ஆக்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்தருள்வானா. யல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சுக்கோ யல்லா, யல்லா பாவம் செய்த கரங்கள் ஏந்திருக்கிறோம் நாயனே, யல்லா அழகான மூத்தங்களுக்கு தாயல்லா, அழகான ஈமானுடைய வாழ்க்கைங்களுக்கு தாயல்லா, பெண்களிடத்துல ஹிஜாபுடைய வாழ்க்கையை கசீபாக்கிற நாயனே, யல்லா ஆண்கள் பெண்களிடத்துல மகரம் பேணக்கூடிய சந்தர்ப்பத்தங்களுக்கு தந்திரு யல்லா, அழகான ஈமானுடைய மரணத்தங்களுக்கு தந்திரு நாயனே, நம் குழந்தைகளின் மூலமாக எங்களை கண் குடிச்சு ஏற்படுத்திரு யல்லா, நம் குழந்தைகளின் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திரு யல்லா, நம் குழந்தைகளின் மூலமாக எங்களுக்கு துவாவை அடையக்கூடிய பாக்கியத்தங்களுக்கு நசீபாக்கிற யல்லா, இந்த துவாவை ஏற்றுக்கொள் யல்லா. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம.